கார்த்திக் தீபா சீரியல் December 19 நாளைக்கு என்ன எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஸ்வேதா சொல்கிறாங்க, சார் ரூபா அனுப்பினதுனால தான் நான் இங்கே நடிக்க வந்தேன், இதுக்கப்புறம் நான் எங்கேயுமே நடிக்க போக மாட்டேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. அப்போ கார்த்திக் கேட்குறாரு, அப்போ பல்லவி எங்கே இருக்காங்கன்னு சொல்ல புரியா இல்லையா அப்படின்னு. அதுக்கு ஸ்வேதா சொல்கிறாங்க, சார் அவங்க எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது சார், இதுக்கப்புறம் நான் எங்கேயுமே நடிக்க வரல, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா அந்த இடத்துலேருந்து போக பார்க்குறாங்க. அப்போ ராஜா டக்குன்னு ஸ்வேதாவோட பேக்கை வாங்கி அதில் உள்ள காசை டக்குன்னு எடுத்துறாரு. எடுத்துகிட்டு இப்போ போ அப்படின்னு சொல்ல ஸ்வேதாவும் அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. சே காசு போயிருச்சு அப்படின்னு. அப்புறமா நம்ம ரூபாவை காமிக்கிறாங்க. ரூபா டிவி பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்காங்க, பாட்டு கேட்டுக்கிட்டு. அப்போ கோகிலை வந்து கேட்குறாங்க, அங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு, நீ கூலாக உட்காந்து பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கே அப்படின்னு. அதுக்கு ரூபா சொல்கிறாங்க, ஸ்வேதா கண்டிப்பாக சமாளிப்பானு எனக்கு நம்பிக்கை இருக்குது பாட்டி அப்படின்னு. அப்போ கோகிலை சொல்கிறாங்க, இருந்தாலும் பயமாக இருக்குடி எனக்கு அப்படின்னு. அதுக்கு ரூபா சொல்கிறாங்க, அதான் நீ இருக்கே பாட்டி அப்படின்னு. அதுக்கப்புறமா கார்த்தியும் தீபாவும் நேராக ரூபா வீட்டுக்கு வராங்க. கார்த்தி நேராக ரூபா கிட்டே வந்துட்டு, ஏய் விளம்பு எவ்வளோ பெரிய வேலை பண்ணிக்கிட்டு உட்காந்து கூலாக ஜூஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கியா, இங்கே பாரு அந்த பல்லவி எங்கே இருக்காங்கன்னு சொல்லு, நீ அனுப்பின ஆள் ஃப்ராடுன்னு எனக்கு தெரியும், இப்போ நீ உண்மையை சொல்கிறியா இல்லை நான் போலீஸ்கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்ல, அப்போ டக்குன்னு கூக்கில் சொல்கிறாங்க, சொல்லுங்கள் தம்பி, ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் சிதம்பரத்துக்கிட்ட தோக்க போகிறீங்களே அது உங்களுக்கு தெரியலையா, நாளைக்குள்ளே பாட்டை ரிலீஸ் பண்ணுறேன்னு சொன்னீங்க, இது வரைக்கும் எந்த பாட்டும் ரிலீஸ் ஆகலை, பல்லவியை வச்சு தான் பாட்டு பாட வைக்கணும்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்க, ஆனால் கடைசி வரைக்கும் பல்லவி வரப்போகிறது கிடையாது, எங்களை மிரட்டினீங்கன்னா அப்புறம் நாங்கள் கூச்சல் போட்டு நீங்கள் வீட்டில் இருக்கிற எங்ககிட்ட பிரச்சனை பண்ணுறீங்கன்னு நாங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும், அதோட உங்ககிட்ட எந்த ப்ரூஃபுமே இல்லை, அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல, அப்போ நம்ம தீபா சொல்கிறோங்க, சார் இதுகிட்ட பேசி பிரயோஜனமே இல்லை, இதுக எந்த எல்லைக்கு வேணும்னாலும் போகுங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை கூட்டிக்கிட்டு வெளியில் போகிறாங்க. அப்போன்னு பார்த்து சிதம்பரம் நேராக கார்த்திக்கு கால் பண்ணி, என்னாச்சு கார்த்தி இன்னும் பாட்டு ரிலீஸ் ஆகலை, தோத்துட்டேன்னு ஒத்துக்கேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அதுக்கு இன்னும் நேரம் இருக்குது, நாளைக்கு தான் நான் பாட்டு ரிலீஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்ல சிதம்பரமும் சரி சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாரு. அப்புறமா கார்த்திகம் தீபாவும் சேர்ந்து வீட்டுக்கு போகும்பொழுது அங்கே என்ன நடக்குதுன்னா, அபிராமி சொல்கிறாங்க, அந்த ரூபாவுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படிப்பட்ட வேலையை பண்ணியிருப்பா கார்த்தி, இப்போ தான் மீனாட்சி எல்லாத்தையுமே சொன்னான், நம்ம போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அம்மா இப்போதைக்கு என்னுடைய ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி பாட்டை ரிலீஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அம்மா அப்படின்னு. அதுக்கப்புறமா தீபா யோசிக்கிறாங்க, கார்த்திக் சார் ரொம்ப பாவம் என்ன பண்ணுறது அப்படின்னு. அதுக்கப்புறமா ரூபாவை காமிக்கிறாங்க, ரூபா நினைக்கிறாங்க இந்த தீபாவுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் எப்படி பேசிட்டு போவா அப்படின்னு. அப்போ கோக்கில் சொல்கிறாங்க, சேர்த்து வச்சு ஆப்பு வைக்கலாம் அப்படின்னு. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, சரியான நேரத்தில் தீபாவுக்கு பாட்டுப்பட தெரியும் அப்படின்ட்டு ஒரு குண்டை போட்டு எல்லாரையும் இந்த வீட்டை விட்டு விரட்டி அடிக்கணும் அப்படின்னு ஐஸ்வர்யா யோசிக்கிறாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக எபிசோடு கொண்டு